மீன் வளம் தமிழ்நாடு நீண்ட கடலோர பகுதியையும் பெரிய மீனவர் சமுதாயத்தையும் கொண்ட மாநிலமாகும் 6000 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட மதிப்புடன் கடல் மீன் உற்பத்தியில் தற்போது தமிழ்நாடு இந்தியாவில் சிறந்த மாநிலமாக விளங்குகிறது மீன்பிடி தடைக்கால் நிவாரண நிதிக்காகவும் சிறப்பு நிதிக்காகவும் கடல்சார் மீனவர்களுக்கான சேமிப்புடன் கூடிய நிவாரணம் திட்டத்திற்காகவும் மொத்த தொகையாக 303.66 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது பாக் வளைகுடா பகுதியில் மீன்பிடி இழைவு படகுகளிலிருந்து செவுள் வலை மற்றும் இழுவு வலை அமைப்புகளுக்கு படகுகளை மாற்றியமைப்பதற்கு பன்முகத்தன்மைக்கான சிறப்பு திட்டத்தை இந்த அரசு விரைவுபடுத்தும் கடல் பாசி வளர்ப்பு கூண்டுகளில் மீன் வளர்ப்பு மற்றும் கடல்வாழ் உயிரின வளர்ப்பு உள்ளிட்ட மாற்று வாழ்வாதார திட்டங்களும் ஊக்குவிக்கப்படும் தரங்கம்பாடி திருவொற்றியூர் அழகன்குப்பம் மற்றும் ஆற்காட்டுத்துறையில் மீன்பிடி துறைமுக திட்டப் பணிகள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன இவை விரைந்து நிறைவு செய்யப்படும் புதிதாக 6 இடங்களில் மீன்பிடி துறைமுகங்களை அமைக்க மொத்தம் 6.25 கோடி ரூபாய் செலவில் ஆய்வுகள் மேற்கொள்ளப்படும் சென்னை துறைமுகம் பொறுப்பு கழகத்துடன் இணைந்து சென்னையில் உள்ள காசிமேடு மீன்பிடி துறைமுகம் மொத்தம் 160 கோடி ரூபாய் செலவில் மேம்படுத்தப்படும் 2021-22 ஆண்டிற்கான திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் மீன்பிடி துறைமுகங்கள் மற்றும் மீன் இறங்கு தளங்களை அமைக்க மொத்தம் 433.97 கோடி ரூபாயும் மீன் இறங்கு தளங்களை மேம்படுத்த 143.46 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டுள்ளது தமிழ்நாட்டில் உள்ள மீனவர்களின் நலனுக்காக ஒட்டுமொத்தமாக 1149.79 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க